ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளையா கிச்சன் அண்ட் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா வதக்கி அரைக்கணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், ஜீரகம் கரிஞ்சிடக்கூடாது. ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கிக்கிட்டால் போதும், ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் குழம்பு பண்ண ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சியில் பல்ஸில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடினா ஒரு பிடிச்சப்பிடி பூண்டு போதும். அதையும் சேர்த்து நல்லா மிதமான தீயில் வதக்கிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு பழம் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. தக்காளி விழுதோட அந்த மிளகாய்த்தூள் நல்லா கலந்து சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி குக் பண்ணணும். 2 எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அதை கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்க்குறேன். அவ்வளவு தான் குழம்புக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்து இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடணும். இன்றைக்கி இந்த மீன் குழம்புக்கு எங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை தான், அதுதான் இங்கே ரெடியாகிட்டுருக்கு. இந்த குழம்பை ஒரு மூடி போட்டு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். புளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீனை சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கிலோலேருந்து 1/4 கிலோ இருக்கும். மீனை சேர்த்ததுக்கப்புறமா உடனே ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளவுதான், சுவையான மீன் குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீட்டில் ஒரு முறை இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான சுவையோடு இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.